TNUSRB ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். இரண்டாம் நிலை காவலர் பணிகளுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறையில் உள்ள 3552 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களுக்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக் குழுமம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக் குழுமத்தின் தலைவரும் டிஜிபியுமான சீமா அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, தமிழக காவல்துறையில் 3552 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதில் ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, இரண்டாம் நிலை சிறை காவலர், தீயணைப்பாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஜூன் 30ஆம் தேதி இன்று வெளியிடப்படுகிறது. இந்த தேர்வு எழுத விரும்பும் இளைஞர்கள் ஜூலை 7ஆம் தேதி முதல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக் குழுமத்தின் www.tnusrb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வுக்கு இந்த இணையதளத்தின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தேர்வுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். காவலர் தேர்வில் முதல் முறையாக பொதுத் தேர்வுடன் தமிழ்மொழி தகுதி தேர்வும் அரசு வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுகிறது. விண்ணப்பதாரர்களுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு சீருடை தேர்வுக் குழும அலுவலகத்திலும் அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் ஆகிய இடங்களில் உதவி மையங்கள் ஜூலை 7ஆம் தேதி முதல் செயல்படும். இந்த உதவி மையங்கள் வாரத்தின் 7 நாள்களும் செயல்படும். இந்த உதவி மையத்தை விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்ற TNUSRB செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.